हेलो फ्रेंड्स, वेलकम टू नेशन जानस चैनल। இன்னைக்கு நம்ம எப்படி ஜாக் ஃப்ரூட் ஹல்வா, அதாவது பலாப்பழ ஹல்வா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம பலாப்பழ ஹல்வா செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தலாம். நான் வந்து 30 பலாசோலை எடுத்துக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பொடி பொடியாக அரைத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஏலக்காய்த்தூள் நான் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சது சேர்த்துக்கிட்டோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை நான் செகண்ட் டர்னில் அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். நான் வந்து செகண்ட் டர்னில் அரைச்சது இது கூட சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதை நல்லா சுண்டுற வரையும் நம்ம விட போகிறோம். சுண்டினதுக்கப்புறமா நம்ம நெய், ஏலக்காய் தூள், சக்கரங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா தண்ணி சுண்டிருச்சு, நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே ஒட்டுக்க சேர்த்துடக்கூடாது, இதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு பதம் கரெக்டாக வரும். நான் இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய்யை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை சேர்த்துனாலும் நம்மளுக்கு கரெக்டாக பதம் வந்துடும். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறேன், ஏன்னா அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், இந்த கலர்லேயே இருக்கும். இப்போ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணோன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும், ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாம். கிட்ஸுக்கு வந்து ஒயிட் சுகர் போட்டு கொடுக்கலாம், அப்போ வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட போதா. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய், ஏன் ஒயிட் சுகர் போட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னேன்னா அப்போ தான் கலர் மாறாது, அதனால் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா பதம் வரும், அல்வா பதம். பாருங்க, நல்லா ஹல்வா பதத்துக்கு வருது. இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு மட்டும் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுண்டினதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். எப்பவுமே அல்வா செய்யும்போது பழம் நல்லா வேகணும், அதனால நம்ம லாஸ்ட்டாக தான் சர்க்கரையை சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பதம் வந்துருச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ தான் சொன்னேன், ஆனால் வந்து நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கீ இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கீ உங்களுக்கு சேர்த்தா கூட பரவாயில்ல, ஆனால் 4 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்தா தான் நல்லா பதம் வரும். அதனால் நான் இப்போ வந்து 4th டேபிள் ஸ்பூன் கீயில் வந்து பாதி போடுறேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு எப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதுன்னா இதுதான் பதம். நெய் சேர்த்தா தான், பாருங்கள், நெய் சேர்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பதமே வந்துச்சு. இப்போ நான் இப்போ 1/2 கப் சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு 1 கப் சர்க்கரைன்னா அது வந்து இதில் இருக்க ஸ்வீட்டு தவந்து தான் நம்ம சேர்த்துக்கணும். எனக்கு வந்து ஸ்வீட்டு கம்மியாக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் 1/2 கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அந்த ஃப்ரூட்டில் ஸ்வீட் இருந்துச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அரைச்ச பலாப்பழ பேஸ்ட்டுக்கு இப்போ பாதியாக நல்லா சுண்டி வந்துருச்சு. சர்க்கரை வந்து நம்ம ஸ்வீட் தகுந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும், ஏன்னா பலாப்பழத்துலேயே ஸ்வீட் இருக்கும். ஒவ்வொரு பழத்திலும் ஸ்வீட்டே இருக்காது, அந்த பழத்துக்கு நீங்கள் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறீங்கனாலும் சேர்த்துக்கலாம், நான் இந்த தடவை சேர்க்கலை. இப்போ வந்து மறுபடியும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா அல்வா பதத்துக்கு மறுபடியும் வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு வருதோ. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும்.
இது வந்து நம்ம 1 வீக் கூட வெச்சுக்கலாம் வீட்ல முந்திரி திராட்சை உங்களுக்கு வேணும்னா வறுத்து நெய்ல வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் நல்லா இருக்கும் நான் இந்த தடவை சேக்கல இது நல்லா பதத்துக்கு வந்திருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க फ्रेंड्स இதுக்கே நல்ல கலர் வந்திருக்கு லைட்டா பிரவுன் கலர்ல மெரூன் கலர்ல வந்திருக்கு நீங்க வந்து பிரவுன் சுகர் சேத்தீங்கனா கருப்பு கலர்ல வந்துரும் அதனால நான் வெள்ள சுகர் இந்த தடவை சேர்த்திருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க அது பக்கல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஹெல்தியா சாப்பிட்டு ஹெல்தியா இருங்க தேங்க்ஸ்